ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இது நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட 53வது கிளாஸோட பார்ட் 2 வீடியோ. சூப்பரான டிசைனர் நெக் டிசைன் கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நெக் டிசைன் பண்ணணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மேலே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. இது மீட்டர் கணக்கில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். 1 மீட்டர் அல்லது 1.5 மீட்டர் உங்கள் தேவைக்கு போல் வாங்கிக்கோங்க. இந்த பேப்பர் கேன்வாஸில் 7 இன்ச் நீளம் 7.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 7.5 இன்ச் எல்லா சைடும் 7.5 இன்ச் இருக்கிற ஸ்கொயர். இந்த கேன்வாஸை யூஸ் பண்ணி நம்ம நெக் டிசைன் பண்ணோன்னா நெக் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஜென் ஷர்ட்லலாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் காலர் ரெடி பண்ணுவாங்க. அந்த கேன்வாஸ் வேறு, இந்த கேன்வாஸ் வேறு. அது இதை விட திக்னஸ் அதிகமாக இருக்கும். இது லேடிஸ்க்காக ரெடி பண்ண கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். ஆனால் இதுவுமே நம்ம நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நெக்கோட டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா கம்மு மாதிரி இருக்கும், ஒரு சைடு கம் இல்லாத மாதிரி இருக்கும். கம் இருக்கிற சைடு நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணோன்னா கிளாத்தில் அது ஒட்டிக்கிடும். இப்போ அதை 7.5 இன்ச் நீளம் அகலத்தில் நம்ம எடுத்த அந்த பீஸை ரெண்டாக நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பீஸில் மார்க் பண்ண போகிறேன். நெக்கோட அளவு நம்ம எப்போவுமே மார்க் பண்ணுற மாதிரி 2.5 விட்டு டெப்த் 6 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் எல் ஷேப்பில். இப்போது நம்ம விரும்புகிற டிசைனை இதில் டிசைன் பண்ணலாம். நான் டிசைன் பண்ணுற அதே டிசைன் தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, நல்லா ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் கூட டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் 6 இன்ச் நீளத்தையுமே 3 பிரித்து எடுத்துக்கிட்டேன். 3 பிரித்து எடுத்து ஃபஸ்ட்டு உள்ள 2 இன்ச்சில் 1.5 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கிறேன். திரும்ப இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி போட்டு டிசைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நெக் ஷேப் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பமான நெக் ஷேப்பை இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த லைனில் கட் பண்ணி எடுத்துடலாம். பென்சிலால் நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா ரெண்டாவது ரப் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பென்சில் யூஸ் பண்ணலை, இதை ரப் பண்ண முடியாது. ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு நெக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான நெக் டிசைன் நம்ம பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம கிளாத்தில் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேவ் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். உள்பக்கமாக ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ரொம்ப நீட்டாக இருக்காது, அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப்பை கொஞ்சம் மாற்றிக்கிறோம். இப்போது ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. இது என்ன கிளாத்னா, நம்ம மெயின் கிளாத் இல்லை, இது ஒரு ரெண்டாவது நம்ம அட்டாச் பண்ணுற கிளாத் தான். நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கம் இருக்கிறது அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி, கம் இல்லாத மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அயன் பண்ணும்போது ஹீட் இல்லாமல் நீங்கள் அயன் பண்ணக்கூடாது, நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் சீக்கிரமாக ஒட்டும். ஃபஸ்ட்டே ஹீட் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டாது. அயன் பாக்ஸ் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அயன் பண்ணுறதுக்கு. இப்போ சூப்பராக அயன் பண்ணி எடுத்துட்டோம், நீட்டாக அது ஒட்டிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வளைவாக கட் பண்ணதை விட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க ஓரத்தில்.
ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். கிளாத்தோட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். இது சின்ன வளைவு தான், ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம சென்டரை கண்டுபிடிக்கணும். சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக கரெக்டாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி நாச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த கிளாத்தில் நெக் வைக்கணுமோ, மெயின் கிளாத்தை எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை கரெக்டாக சென்டராக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணியிருந்த நெக்குக்கான பீஸில் நாச் போட்ட மாதிரி இதுலேயும் நாச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மெயின் கிளாத்தோட ரைட் சைடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தோட ரைட் சைடும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம குட்டியாக கட் பண்ணால் அந்த நாச் ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஹெட்பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி கரெக்டாக ஒரு ரெண்டு கோடு அளவு, இன்ச் டேப்பில் ஒரு ரெண்டு கோடு அளவுக்கு உள் பக்கமாக அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஈவனாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஈவனாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வளைவுகள்லேயும் கரெக்டாக அந்த ஷேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு கார்னர்லேயுமே நீடில் அந்த இடத்துல அப்படியே நிறுத்தி டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். மேலே இருக்கிற கிளாத்தில் நம்ம எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கூட டிசைன் மாறிடும். அதுக்கப்புறமா நாச்சஸ் இதிலலாம் கட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ரெண்டு கார்னர், வெளிப்பக்கமாக வர்ற கார்னரை அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. உள்பக்கமாக வர்ற கார்னரில் அந்த மாதிரி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் வளைவுகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி நெக் டிசைனில் நாச்சஸ் போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடுங்க. நாச்சஸ் போடும்போது நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணினா அந்த த்ரெட்டில் பட்டுட்டுனா நம்மளோட கிளாத்தே வேஸ்ட்டு தான். நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அதை மாற்றவே முடியாது, நெக் டிசைன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிறத கீழ்ப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. விட்டு கரெக்டாக நெயிலால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருந்த அந்த கார்னர் ஷேப், ரெண்டு கார்னர் ஷேப், லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று பண்ணியிருந்தோம், அதை இந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது பொருளால் வெளியே தள்ளி விட்டுக்கோங்க. எவ்வளோ தள்ள முடியுமோ அந்தளவு தள்ளிக்கோங்க. இந்த மாதிரி வெளியே ஃபுல்லாக எடுத்தால் தான் கரெக்டான ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். பாதி உள்ளே இருந்தால் கூட ஷேப் கரெக்டாக வராது. ஸோ நல்லா ஷார்ப்பான பென்சில் அல்லது ஏதாவது ஈக்கு குச்சி அந்த மாதிரி எதையாவது வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓரளவு எடுத்துகிட்டேன், இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக நெயிலால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே நம்மளோட டிசைன் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிட்டு. இங்கே காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள். வேறு கிளாத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்தளவு ஃபினிஷிங் கிடைக்காது. காட்டன் கிளாத்தில் நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு கிளாத்தில் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஷேப் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிட்டு, ஏன்னா ஒரே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா நம்மளோட வேலை முடிஞ்சு ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ பார்க்குறதுக்கே நெக்கு ஃபினிஷிங் வந்துட்டு நம்ம கொண்டு வர நினச்ச ஷேப்பை சூப்பராக கொண்டு வந்துட்டோம். இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால இதுதான் பெனிஃபிட், ரொம்பவே சூப்பரான நெக் டிசைன் கொண்டு வர முடியும். நீங்கள் சாதாரணமாக கிளாத்தை யூஸ் பண்ணுறத விட கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிஃபாகவும் இருக்கும், நெக்கோட டிசைன் ரொம்பவே அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேன்வாஸோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், ஒரு மீட்டரே 20 ரூபா கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல எனக்கு த்ரெட்டு கட் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் வந்த மாதிரி தெரியலை. ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம்.
இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ சூப்பராக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற அதே ஃபினிஷிங் இருக்குது. பேக் சைடோடி இந்த நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்த அந்த கேன்வாஸ் பீஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் கிளாத்தில் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் த்ரெட்டு போடுங்க. அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாமல் சூப்பராக ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட்டு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணாலும் கிளாத் என்ன கலரோ அதே கலரை த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ சூப்பரான நெக் நம்மளுக்கு கிடச்சிட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற அதே ஃபினிஷிங் நம்மளுக்கு பேக் சைடுமே கிடச்சிருக்கு. இந்த டிசைனை இதே மாதிரி கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சூப்பரான குர்த்தி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் சூப்பரான நெக் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.